ஒளியம் தாக்கப்பட்டது என்று இரவு 11 மணிக்கு ஒரு போன் கால் தான் வந்தது. நான் காரை நானே ஓட்டிக்கொண்டுதான் பிரயாணம் செய்தேன். அந்த கிராமத்துக்கு சென்று அந்த கிராமத்திற்குரியவர்கள் எல்லாம் சந்தித்து உள்ள விவரங்களை தெரிந்து கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு கொடுத்தேன். சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கிராமத்துக்கு குடிக்க தண்ணீர் உடையதால் கிணத்திலே பாய்ச்சல் கலந்துவிட்டாங்க. குடிக்க தண்ணீர் உடனிருந்து தான் உத்தரவு போட்டேன். அந்த உத்தரவை வாங்கிக்கொண்டு நான் 10ஆம் தேதி என்று கொடிவந்து போவதற்காக கோவில்பட்டி வழியாக செல்கிறேன். நம்முடைய மறைந்து போன ஒரு நம்முடைய சமுதாயத்தினுடைய ஒரு தலைவர் உள்ள கோவில்பட்டியில் 2005 உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த உண்ணாவிரதத்தை இதை பேச வேண்டும் என்று சொன்னார். அதை என்ன முடிவெடுத்திருந்தாங்கன்னா, எல்லோருமே ஒரு மன மாதத்திற்கு அப்ளிகேஷன் கையெழுத்து கொடுத்துருக்கோம், 2000 பேர். அதுபோல் எல்லா ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 பேர் ஏழு பேர் கையெழுத்து போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சி, என்னையா இந்த சம்பவத்தை எப்படி கொண்டு போகணும் இல்லாமல் மன மாறி கொண்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. நம்முடைய வரலாறு என்ன ஆகும், நீ இந்த வருடத்துக்கு ஒரு போற போது உனக்கு இந்த மனம் பிடிக்கிறது பாதுகாப்பு என்னால் எப்படி எதுவுமே
கிட்டத்தட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஏதாவது ஒரு வண்டி ஏற்படி விடுபடுது, நாங்கள் இருந்து மாநாட்டுக்கு வர மாதிரி எத்தனை தாய்மாரி எழுதியிருப்பாங்க, எத்தனை பேரும் எழுதியிருப்பாங்க, 40,000 ரூபா 50,000 ரூபா செலவழிச்சு வர்றது முடியலையா அப்படின்னு இருப்பாங்க. நான் மாநாட்டு வேலையை செய்ய மாட்டாங்க. தேவேந்திர மக்களுடைய ஒட்டுமொத்த தேவேந்திர மக்களுடைய குரல் தான் இன்று நடக்கக்கூடிய மாநாடு என்பதை இனிமேலாக தமிழகத்தினுடைய கட்சிகள் திராவிடமும் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், கம்யூனிசமும் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கலாம், புரிய வைக்கக்கூடிய காலகட்டம் வரும். 106ல நாம் இந்த முடிவு எடுத்த பிறகுதான், எல்லா குடியும் இறங்குற பிறகுதான் உங்களுக்கு விடுதலை வந்தது. இப்ப அங்கங்க சில குடிகள் முழைச்சிருக்கு, அந்த குடிகளையும் இறங்கிட்டீங்கன்னா பட்டியல் எடுத்துக்கிறது வெளியே வந்த யாரும் இரண்டு நிலை எடுக்காது. இரண்டு நிலைக்கு வேலையே கிடையாது, ஒரே நிலைப்பாடு தான். தமிழ்நாட்டுடைய அடையாளம் இப்பா அது தேவேந்திர அடையாளத்திலும் தொழிலாளர்களுக்கான குரலாக தேவேந்திர அடையாளத்திலும் தான் துவங்கும். தமிழ் தேசியம் என்று சொல்லியிருக்கிறார், அது தேவேந்திர அடையாளத்திலும் தான் துவங்கும் என்று சொன்னார். இந்திய தேசியமா அது தேவேந்திர அடையாளத்திலும் தான் துவங்கும். எனவே இந்த நாட்டிலே சமத்துவம் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே அந்த திராவிட இயக்கங்களையும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் வேலையில் இருக்கக்கூடியவர்களின் தயவுகளுக்கு இனிமேலும் எங்களுடைய இந்த மனநேயமிக்க கோரிக்கையை கொச்சைப்படுத்துவதற்கு முயல உங்களை நீங்கள் மாற்றிக்கிறோம். இனிமேலும் இந்த கேள்விக்கு வேலையே கிடையாது. நீங்கள் மட்டும் சொன்னால் போதுமா, நீங்கள் யார் என்று கேட்கிறாங்க ஒரு பத்திரிகையாளர், அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும். இன்று வந்து பார்த்துட்டு நான் யார், நாங்கள் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு போவார்கள்.